அரசியல் நிலைப்பாட்டில் வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஃபாலோவர்ஸ் யாருன்னு, இந்திய இறையாண்மை மதிக்காத யாரோடும் நாங்கள் அது கூட்டணி வைக்க மாட்டோம். அது இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு முத்துராமலிங்கத்தை ஒரு உயிரோடு இருக்கும் வரை திமுகவோட கூட்டணி இல்லை. சின்னம்மாவுடைய குடும்பத்தையே எதிர்த்த ஆடிட்டர் குருமூர்த்தி கூட இன்னைக்கு சின்னம்மா வந்தாதான், இந்த தலைமை புதிய தலைமை வந்தாதான் இந்த நாட்டில் வந்து இந்த திமுக வீழ்த்த முடியும்னு பேசியிருக்காரு. சசிகலாவும் தினகரனும் கூட இப்ப பாஜகவை நெருங்கி விட்டார்கள்னு சொல்றாங்களே, இதெல்லாம் சரியான பாதைன்னு தான் நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வையில் இதை எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தை? தேசியத்தின்பால் அக்கறை கொண்டவ எல்லோருமே பாரதிய ஜனதா கட்சி விரும்புவார்கள். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடுன்னு சொல்லி இவ்வளவு கனடான்னு சொன்னாங்க. இன்னைக்கு எங்கேயுமே திராவிட நாடு இல்லை. இந்த திராவிடத்தை பிடிச்சி தொங்குற ஒரே நாடு தமிழ்நாடு. இந்த இளவடத்த நாட்டுலதான் இதை போட்டு இன்னும் இந்த திராவிட திராவிடம் சொல்லிட்டு இருக்காங்க. மக்களவை உறுப்பினர் கனிமுடி அவர்கள் எம்பி பேசுறாங்க, கலைஞருக்கு பிறகு அண்ணன் ஸ்டாலின் தான் வந்து இந்துக்களின் பாதுகாவலர் பேசுறாங்களே. இனி இப்ப அவங்க பால் கூட எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மாதேஷ், ஏன்னா அப்படி நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. திமுகவை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும், திமுக எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, அது என்ன செய்யும், ஒரு பெட்டி கடைக்காரன்ல இருந்து பிரியாணி கடைக்காரன் வரைக்கும் விட மாட்டான்னு மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு விழிப்புணர்வோட இருக்கிறான். இனிமேல் வந்து திமுகவை மக்கள் ஏத்துக்கிற மாட்டான். அப்படி ஏத்துக்கிட்டானா தனக்கு நானே வாயில வாக்கரிசி போட்டுக்கிறதுக்கு சமானம். எடப்பாடி என்ற ஒரு ஊரை வந்து தொடர்ந்து டெட்பாடி டெட்பாடினா அந்த ஊர்ல இருக்கவன் பூரா டெட்பாடியா? அந்த தவர்ந்து போனாரு, ஊர்ந்து போனாரு. ஏன் உங்க தாத்தா வந்து இந்திரா காந்தி காலில் உழுகலையா? அப்படி ஒரு சம்பவம் எங்கும் நடக்கல சார். அந்த அந்த வீடியோவே தவறானது. அப்படி ஒரு சம்பவம் எல்லாம் நடக்கல. நீங்க இல்ல, அந்த வீடியோவில் இருக்கிறது அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அல்ல அப்படின்றதுக்கு திமுகவும் அதை வந்து பகிரங்கமா அதை வந்து இது பண்ணாங்க, எதிர்த்தாங்க. இந்த மாதிரி சரி அன்னைக்கு விடுங்க சார், இன்னைக்கு ஸ்டாலின் காலில் விடுறாங்களே சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவங்க. உங்க ஒரு கல்லுல பல மாங்காவை அடிச்சுட்டேன்றாரு. மாங்கான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கடந்து போயிட்டா பிரச்சனை இல்ல மாதேஷ். அவர்களை எடுத்து என்ன சொல்றாருன்னா, நீங்க மாங்கானா தப்பா நினைச்சுக்கிறாதீங்க அப்படின்றாரு. இது எதை குறிக்குது? ஒரு பெண் இடத்துல போய் மாங்கான்னு சொன்னா என்ன, இங்க தென் தமிழ்நாட்டுல இருக்கவனுக்குலாம் மாங்கானா என்னன்னு தெரியும். உங்களை பார்த்தாலே எனக்கு ஆசையா இருக்குன்ற, இது எவ்வளவு பெரிய ஒரு வக்கரத்தின் உத்தம். ஸ்டாலினுக்கு வர்ற கோபம், உங்க கோபம் குருமூர்த்தி அவர்களுக்கு வரலையன்றதுதான் இப்ப இயல்பா இந்த நேர்கள் பார்க்கக்கூடிய நேர்களே இந்த கேள்வி கேட்கும். மாதேஷ், நான் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தியோட கட்சியிலேயோ அவர் பாஜக காரரோ கிடையாது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு கே சி திருமாரன்ஜி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கே சி திருமாறன்னே. வணக்கம் மாதேஷ். திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வரப்போகிறார், அதுதான் இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய ரொம்ப முக்கியமான செய்தியாக கடந்த ஒரு வார காலமாக பேசி கொண்டு வருகிறது. நீங்கள்லாம் ஒரு தீவிர சசிகலா தினகரன் ஆதரவாளராக பயணித்து கொண்டிருப்பவர். கடந்த காலங்களில் அவர்களோடு பயணித்தீங்க, போன தேர்தலில் இந்த 2021 தேர்தல் களம் நீங்கள் யாரோட பயணிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் சொல்லி தான் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ சசிகலாவின் விடுதலையை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக அமமுகலாம் இணையணும்னு சொல்கிறாங்களே, உங்களுடைய கருத்து என்னென்ன? தலைவர் சின்னம்மா அவர்கள் உடல்நலத்தோடு மீண்டும் மக்கள் பணி ஆட்ட வர வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல சித்தர் தேவர் திருமகனாரை வணங்கி இறைவன் அந் தாயாருக்கு அனைத்து நலன்களை வழங்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டுகின்றேன். திருமதி சசிகலா அம்மையார் அம்மா அவங்களுக்கு வந்து சின்னம்மா அவர்களுக்கு வந்து நிமோனியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருந்தொற்று அப்படி இல்லை, நிமோனியான்னு சொல்லியிருக்காங்க. நிமோனியாவுக்கு இப்ப நிறைய மருந்துகள் வந்துருச்சு, அதனால வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சிகிச்சையெல்லாம் நல்ல முறையில் கொடுக்கப்பட்டதா அண்ணன் டிடிவி தினகரன் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அதனால அம்மா வந்து நல்ல முறையிலே விரைந்து வெளியே வந்து மக்கள் பணி ஆற்றுவார்கள் என்று எல்லாத்திற்கும் நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பான முறையிலே நல்ல முறையிலே அம்மா உடல் நலம் தேறி வர வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். அதில் 2016 வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தோம். அதுக்கப்புறம் அமமுக கூட்டணிக்கு வந்தோம். அவங்களுக்கு எங்கள் மன திருப்தியோடு நாங்கள் எல்லா மாவட்டத்திலும் நாங்கள் அந்த தேர்தல் பணியானது செய்து வந்தோம். இந்த முறை சின்னம்மா வருகின்ற 28ஆம் தேதி எங்களுடைய மாநில பொதுக்குழு கூடுது. அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்படும் தீர்மானத்தின் அடிப்படையில் எங்களுடைய கூட்டணி அமையும் என்று இதன் வாயிலாக தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். மற்றபடி வந்து அதிமுக அமமுக இணைய வேண்டும் என்று மக்கள் விரும்புவதை போல நானும்
வரவேற்கிறேன், அதை விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இப்பொழுது இப்ப இரண்டு கட்சிகளுமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்த கட்சிகள். இந்த கட்சிகள்னால் இதற்கு ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்வது போல கூத்தாடியான திமுக வந்துவிடக் கூடாது என்பதிலே மக்கள் விழிப்போடு இருக்கிறது மாதிரி நாங்களும் விழிப்போடு இருக்கிறோம். இவர்கள் இரண்டு பேரும் இணைந்தால் மட்டுமே, அதுவும் குறிப்பாக சின்னம்மா அவர்களுடைய தலைமையேற்று இணைந்தார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் வெற்றி வாய்ப்பு என்பது 100% உறுதி செய்யப்பட்ட வெற்றி வாய்ப்பாக இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பான முறையில இரண்டு பேரும் இணைவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மக்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய கருத்து கணிப்பு, நீங்க மாதேஷ் வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்கீங்க, பல்வேறு மாவட்டங்களுக்கு போனையே நான் பார்த்தேன். உசிலம்பட்டியில கூட நீங்க அமமுகவுக்கு சொல்லியிருந்தீங்க, அதே போல பல்வேறு மாவட்டங்கள்ல நீங்க வந்து உங்களுடைய கருத்து கணிப்பு நான் பார்த்தேன், நல்ல முறையில பண்ணியிருந்தீங்க, கரெக்டான தெளிவா பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். இருந்தாலும் மக்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்டதுல பெரும்பான்மையான மக்கள் சொன்ன வார்த்தைகளே உங்களுக்கு தெரியும். என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு கட்சியும் இணையணும் அப்படின்னு சொன்னாங்க. இணைந்தால் மட்டுமே ஒரு தீய சக்தியான திமுகவை வீழ்த்த முடியும். ஏனென்று சொன்னால் சென்ற முறை நடந்த விஷயமும் அதுதான். பார்லிமெண்ட்ல வந்து திமுக ஒன்னு சாதனை பண்ணி சாதிச்சிடல. சென்ற முறை அவங்க ஆட்சியில பார்லிமெண்ட் மெம்பரா இருந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய சிறப்பான எந்த நலனையும் அவங்க செஞ்சிடல. இந்த முறையும் போய் 39 பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் போய் அங்க ஒண்ணு ஒரு வேலையும் செய்யல, ஒரு வேலை நடக்கவும் இல்லை. அவங்க போய் உட்காந்துக்கிட்டு தமிழ் வாழ்க, இந்த தமிழினம் வாழ்க, வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா வணாம இதைத்தான் சொல்றாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு தேவையான வேண்டியதை கேட்டு இன்னும் அரசாங்கத்தினர் வந்து போராடி பெறல. பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தில விட இப்ப எத்தனையோ வெள்ள நிவாரணம் வந்துச்சு, இப்ப வெள்ள பிரச்சனை வந்துச்சு, எதையுமே அவங்க எடுக்கல. கொரோனானால தள்ளி போயிருக்கலாம், இருந்தாலும் கூடிய கூட்டத்தொடர்லயாவது இவங்க வந்து பேசியிருக்கலாம், அதை பத்தி அவங்க பேசல. அதனால வந்து சென்ற முறை 10 ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி திமுக, அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க, எம்பிக்கள் பெற்று தரவில்லைன்னு சொல்றீங்க, இங்க இருக்கிற அப்ப தமிழக அரசு சிறப்பா செயல்படுதுன்னு சொல்றீங்களோ? தமிழக அரசாங்கம் இங்க வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமா இருக்க போய்தான் தேவையான அளவுகளை இங்க வேண்டிய சலுகைகளை பெற்று பெற முடிகிறது. இப்ப வந்து நீங்க மற்ற மாகாணங்களை ஒப்பிட்டு பார்க்கையில நம்மளுடைய மாகாணத்தில் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற்று அரசிடம் கேட்டு வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் பார்லிமெண்ட் உறுப்பினரை எதற்காக அனுப்பிறோம்? இன்னைக்கு 39 பார்லிமெண்ட் உறுப்பினர் அங்க போய் என்ன பண்றாங்க? எத்தனை வெள்ள பிரச்சனை வந்துச்சு, இப்ப கூட வந்து சமீபத்துல கூட பெரிய பெரிய புயல் வந்துச்சு, இதெல்லாம் இவங்க கேட்டு வாங்கணும். இவங்க வந்து ஏன் பார்லிமெண்ட் கூடுனாத்தான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பார்லிமெண்ட் மெம்பர் எல்லாம் போய் இவங்களுடைய போய் ஜனாதிபதியை பார்த்துருக்கலாம், இல்லை அங்கே உள்ள சபாநாயகரை பார்த்து கடிதம் கொடுத்துருக்கலாம், எங்க எங்க பார்லி எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சலுகைகளை கொடுங்க. அண்ணன் ஒரு கட்சி நடத்துறீங்க, உங்களுக்கு நிச்சயமா தெரியும், அதாவது 2 தொகுதி மேம்பாட்டு நிதியை எம்பி நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு, அது உங்களுக்கு தெரியும் இல்ல? கண்டிப்பான முறையில எனக்கு அது தெரியும். இருங்க, ஒண்ணு இல்ல, சட்டம் இயற்றுவது அரசின் கடமை. ஆனா நம்ம என்ன செய்யணும்? அரசாங்கம் வந்து நம்மளை பூட்டி வச்சிருக்கு அப்படின்றக்காண்டி நம்மளோட உரிமைகளை இப்ப எத்தனையோ பேர் ஜெயில வச்சிருக்காங்கன்னு சொல்லி வீட்டுல அவங்க ஜெயில படுத்து படுத்து எதிரிக்க முடியுமா? அவங்க வெளியே வரணும்ன்றக்காண்டி எத்தனை மனுக்கள் போடுறாங்க, எத்தனை பெயில் கேட்கறாங்க. அது மாதிரிதான் சார், அரசாங்கம் 1000 போடலாம், இவங்க போய் தன்னுடைய கடமை ஆற்றணும்ன்றதான் என்னோட குவஸ்டின் இது. இவங்க போய் அவங்க பாக்குற ஆளுகளை பார்த்தா ஏதோ அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகல்ன்ற மாதிரி இவங்க போய் பார்க்கலாம்ல, இவங்களை யாரும் பூட்டி வைக்கலையே, போய் பார்க்கணும்ல. இவங்க நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க, இவங்க நிதியை நிறுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோம், நிதியை நிறுத்திருக்காங்க. இல்ல, கேசி திருமாரஞ்சி வந்து திமுகவோட நெருங்க போறது இல்ல, திமுகவுக்கு எதிராக செயல்பட போறாருன்றது உங்க கருத்தை வச்சு தெரியுது. அதையும் நாங்க இல்ல இல்ல இல்ல, அரசியல் நிலைப்பாட்டுல வந்து நாங்க என்னைக்குமே வந்து நாங்க உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஃபாலோவர்ஸ் யாருன்னு, இந்திய இறையாண்மை மதிக்காத யாரோடும் நாங்க அது கூட்டணி வைக்க மாட்டோம். அது இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு இல்ல, இன்னைக்கு முத்துராமலிங்கத்தை ஒரு உயிரோடு இருக்கும் வரை திமுகவோட கூட்டணி இல்ல. ஆனா வந்து இந்த இன்னைக்கு முக்கிய தேவர் காலத்துக்கு அப்புறம் தான் திமுக கூட்டணி. அது போல நாங்கள் வந்து எங்களுடைய இந்திய இறையாண்மை மதிக்காத எவரோடும் நாங்கள் எந்த காலத்திலும் கூட்டணி வைத்துக்கிற மாட்டோம். அதிமுக அமமுக இணையணும்ன்றதுதான் பலருடைய கருத்தா இருக்கு, நீங்களும் அதுதான் விருப்பம்னு சொல்றீங்க. ஆனா 100% அதிமுக வந்து சசிகலா இணைய முடியாது அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய கருத்தா இருக்கலாம், அவர் எந்த நிபந்தனையினால் அவர் பேசப்படுறாருன்றது எனக்கு தெரியல. இன்னைக்கு வந்து ஃபுல்லா சின்னம்மாவுடைய குடும்பத்தையே எதிர்த்த ஆடிட்டர் குருமூர்த்தி கூட இன்னைக்கு சின்னம்மா வந்தாதான், இந்த தலைமை புதிய தலைமை வந்தாதான் இந்த நாட்டுல வந்து இந்த திமுக வீழ்த்த முடியும்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஜெயக்குமார், இன்னைக்கு வந்து மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரே என்ன சொல்லியிருக்காரு, சின்னம்மா வந்து மீண்டும் குணமாயி வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன்றாங்க. அதே போல கோகுல இந்திரா பேசியிருக்காங்க, அன்னை செல்லூர் ராஜ் பேசுறாரு, ஆர் பி உதயகுமார் பேசுறாங்க,
எல்லாருமே வந்து சின்னம்மாவுடைய தலைமையை ஏத்துக்கிறதுக்கு அவங்க ரெடியா தான் இருக்கிறாங்க. அதனால வந்து அந்த உறவு என்பது வேற அரசியல் சூழ்நிலையினால் சில கட்டுண்டு கிடைக்கிறார்களே தவிர அவர் அம்மா மேல இவங்களுக்கு எந்த பாசமோ மரியாதையோ குறைவில்லை. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையினால அவர் அப்படி அது ஊடகத்துல பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்க பாஜகவோடு நெருக்கமாகவும் இருந்தீங்க, பாஜக கூட்டணியில் இருந்தவர்னு சொல்றாங்க. சசிகலாவும் தினகரனும் கூட இப்ப பாஜகவை நெருங்கி விட்டார்கள்னு சொல்றாங்களே, இதெல்லாம் சரியான பாதைன்னு தான் நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வையில் இதை எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தை? தேசியத்தின்பால் அக்கறை கொண்டவர் எல்லோருமே பாரதிய ஜனதா கட்சியை விரும்புவார்கள். ஏன்னா தேசியத்தையும் தெய்வீகத்தையும் உயிராக நினைக்கக்கூடியவர்கள் அனைவருமே பாரதிய ஜனதா கட்சியை விரும்புவார்கள். அதனால வந்து சின்னம்மாவும் அண்ணன் தினகரன் அண்ணனும் இணைந்தால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை விட தென்னிந்திய ஃபார்வர்ட் பார்க்க அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு தேசியத்தோடு அவங்க கலக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். அதனால வந்து அவங்க தேசிய அரசியலுக்கு போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவை வீழ்த்த வேண்டும், அதிமுக இடத்த பாஜக பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு ஒரு துருப்பு சிட்டா சசிகலாவை பயன்படுத்துறாங்க. அமமுக அதிமுக இணைப்புக்கான வேலையை பாஜக செய்து அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப தமிழ்நாட்டில் திறமையான ஒரு ஆளுமை வேணும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறாங்க. அவங்க ஒண்ணு வந்து பாஜகன்றது வந்து எத்தனையோ மாநிலங்களிலே ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அவங்க வந்து வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுத்து அவங்க செய்யறாங்க அப்படின்னா அதுல வந்து பாஜக எங்க பக்கத்திலைக்கு பாயாசம் கேட்கறவங்க இலைக்கு வேணாம்னு சொல்ல மாட்டாங்க சார். அதிமுக என்ற ஒரு கட்சியை அழிக்க பார்க்கிறது பாஜக. திராவிட இயக்கத்தை அழிக்க சில கருங்காலிகள் வராங்கன்னு திரு கே பி முனிசாமி போன்றவர் பேசுறாரு, திரு செங்கோட்டையன் சொல்றாரு, அதே போல ரெட்டை இலைக்கெல்லாம் ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு திரு சி வி சண்முகம் பேசுறாரு. இதை வந்து சொல்றாங்க சார். ஒரு விஷயம், சி வி சண்முகமோ கே பி முனிசாமியோ, கே பி முனிசாமி எல்லாம் வந்து அவர் எப்பயுமே ஒரு உளறல் பிதட்டல், அவரை விட்டுருங்க. ஆனா சி வி சண்முகம் ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருக்கார், அவர் அப்படி பேசியிருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி பேசியிருக்காரு நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் வந்து சின்னம்மாவை வந்து ஒரு கட்சியை உருவாக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர் அப்ப மரியாதைக்குரிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அவர்களுக்கு ஆளுமையாக கூட இருந்தவர்கள் எப்படி அவர்கள் உருவாக்கிய கட்சியை அழிக்க நினைப்பார்கள்? அழிக்க நினைப்பதற்கு எப்படி சசிகலாவை திருப்பி சீட்டாக பாரதிய ஜனதா கட்சி வந்து பயன்படுத்தும்? நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், இது வந்து திராவிட நாடுன்னு சொல்லி இப்ப திராவிட நாடு அஞ்சு மாநிலம் சொன்னாங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடுன்னு சொல்லி இவ்வளவு கனடான்னு சொன்னாங்க. இன்னைக்கு எங்கேயுமே திராவிட நாடு இல்லை. இந்த திராவிடத்தை பிடிச்சு தொங்குற ஒரே நாடு தமிழ்நாடு. இந்த இளவடுத்த நாட்டுலதான் இதை போட்டு இன்னும் இந்த திராவிட திராவிடம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனாலதான் வந்து இங்க இருக்கவன் வந்து பாதிப்பே வந்து இறையாண்மைக்கு எதிரானவனா இருக்கிறவன் வந்து எப்படி ஒரு இறையாண்மையை தூக்கி பிடிக்கக்கூடிய அதிமுகவை அழிக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப பாஜகவும் அதிமுகவும் பாத்தீங்கன்னா ஒரே சித்தாந்தம் தான். அவங்க எல்லாம் சாமிப்பது தீக்கா மாதிரி. சார், அதிமுக திராவிட கட்சியா இல்லையா அதை சொல்லுங்க சார். அதிமுக திராவிட கட்சி இருந்தாலும் அவங்களுடைய கொள்கைகள் காலத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்க சூழ்நிலையை மாத்திருக்காங்களே மாதேஷ். இன்ன வரைக்கும் நாங்க அந்த நாத்திக கொள்கை என்னைக்குமே அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இவங்க நாத்திக கொள்கை பேசினது இல்லையே. நாத்திக கொள்கை பேசினது வந்து தீக்காவில இருந்து மாறிய திமுக தானே நாத்திக கொள்கை பேசுது. அதிமுக இன்னைக்கு 1.5 கோடி இந்துக்கள் திமுகவில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காங்க கனிமொழி அவர்கள், மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் எம்பி பேசுறாங்க. கலைஞருக்கு பிறகு அண்ணன் ஸ்டாலின் தான் வந்து இந்துக்களின் பாதுகாவலர்னு பேசுறாங்களே. இனி இப்ப அவங்க பால் கூட எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மாதேஷ். ஏன்னா அப்படி நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப எல்லா இந்துக்கள் மனத்துல வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு, இவங்க இந்துக்களை வஞ்சிக்கிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. சில மதங்களுக்கு பிடிக்கிற கொடையையும் பால் குடையை கொடி பிடிக்கிறதையும் நம்ம மதத்துக்கு அவங்க கொடுக்கறது இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. அதனால மக்கள் விழித்துக்கிட்டதுனால இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஆனா மக்கள் வந்து இன்னும் முட்டாளாக மாட்டான். திமுகவை பத்தி எல்லாத்தையும் தெரியும். திமுக எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, அது என்ன செய்யும், ஒரு பெட்டி கடைக்காரன்ல இருந்து பிரியாணி கடைக்காரன் வரைக்கும் விட மாட்டான்னு மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு விழிப்புணர்வோட இருக்கிறான். இனிமேல் வந்து திமுகவை மக்கள் ஏத்துக்கிற மாட்டான். அப்படி ஏத்துக்கிட்டானா தனக்கு நானே வாயில வாக்கரிசி போட்டுக்கிறதுக்கு சமானம் தமிழக மக்கள். சமீபத்துல திருவள்ளிக்கேணியில வந்து பாஜகவை சேர்ந்தவர் வந்து, நான் வந்து அமித்ஷாவோட பிஏவுக்கு கால் பண்ணுவோம்னு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு காசு கொடுக்கல, அந்த சம்பவத்தை எல்லாம் நீங்க வந்து அதையும் நினைவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். திமுகவுக்கு எங்க எங்களுக்கேதான் மாதேஷ், ஒரு விஷயம் எங்களுக்கே அந்த பேர்லாம் வந்துச்சு சமீபத்துல ஒரு ஊடகத்துல வர்றதெல்லாம் நம்ம பெருசா, அது என்ன சூழ்நிலையோ அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றத நம்ம பார்க்கணும். எதுக்காண்டி அந்த பையன் அப்படி பேசுறானா, அவன் உண்மைக்கே கட்சிக்காரனா? எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சி உள்வாங்கினவனும் எந்த ஒரு பாஜக காரனும் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டான். பாஜக கட்சியை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில விசமிகள் செஞ்ச வேலையாத்தான் நான் அதை கருதுறேன்.
இல்ல திமுகவும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நேரடியா ஸ்டாலின் போய் மன்னிப்பு கேட்டார். அந்த நேரத்துல கலைஞர் மருத்துவமனையில இருந்த நேரத்துல போயிட்டு நேரடியா மன்னிப்பு கேட்டு வந்தாருன்னு உங்களுக்கு வந்து நினைவுபடுத்த வேண்டியதுல இருக்க. அது காரணம் அது திமுக காரன் பண்ண போய் மன்னிப்பு கேட்டாங்க. இவர் பண்ணது பாஜக காரன் கிடையாதுல்ல. அவன் அவங்க யாரோ அவங்க குற்றம் சுமத்துறாங்க அவ்வளவுதான். ஆயிரம் பேர் சொல்லலாம் திருமாறன் கட்சியில இருக்கேன்னு சொல்லலாம். நான் இருக்க ரெப்ரஸண்டேட்டிவா இருக்கணும்ல. இப்ப நான் போய் இப்போ என் பேரை சொல்லி நிறைய பேர் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கானா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாதுல. அவன் பாஜக காரனா இல்லையான்றது என்ன அவன் ஐடி ப்ரூஃப் காமிச்சானா அந்த ஐடி ப்ரூஃப் எடுத்து காமிச்சானா நான் இந்த பொறுப்புல இருக்கேன்னு சொல்லி அதெல்லாம் இல்ல. பாஜகவை அசிங்கப்படுத்தணும் பாஜக பாரதிய ஜனதா கட்சியை கேவலப்படுத்தணும்னு சொல்லி ஒரு கூட்டமே நம்ம பிரசாந்த் கிஷோர் தலைமையில செயல்படுது. ஏன் இதை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு இருக்கு. சரி, சமீபத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சசிகலாவை பற்றி பேசியது வந்து ரொம்ப விமர்சனமாச்சு. அதற்கு வந்து திரு உதயநிதி அவர்களே நான் சொன்ன வார்த்தையை வந்து அவங்க தவறா புரிந்துகிட்டாங்க, அதற்காக நான் வருந்துகிறேன் கூட அவர் பதிவு சொல்லியிருந்தாரு. நீங்க கூட அதை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தீங்க, உதயநிதியை ஒருமையில எல்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. ஆனா அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, நான் பேசினது வந்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்ட்டு. அவர் வருத்தம் தெரிவிக்கல மாதேஷ், நீங்க அதை திருத்திக்கணும். நாங்க ஆட்சிக்கு வந்த அந்த 5 மாசத்துல ஒரு போலீஸ் ஆபீசரை மிரட்டுறாங்க. ஒரு சின்னம்மா, ஒரு தாய்க்கு நிகரானவர், ஒரு தாய், நான் நம்மளை பெத்தது ஒரு ஒரு தாய், ஒரு நம்மளோட நம்ம மனைவியும் ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு பெண்ணை பேசுகிறோம், ஒரு தாய்க்கு நிகரானவர்களை பேசுகிறோம், ஒரு முதியவரை ஒரு பாட்டிக்கு நிகரானவர்கள், இவருக்கு வயசுக்கெல்லாம் பாட்டியா இருப்பாங்க, அவங்கள பேசல எவ்வளவு கொச்சத்தை அதை நான் சொல்ல இந்த ஊடகத்துல சொல்ல நான் விரும்பல, இருந்தாலும் எவ்வளவு கொச்சத்தனமான இந்த நாட்டில் ஆளுகின்ற ஒரு முதல்வரையும் அம்மாவையும் சின்னம்மாவையும் சம்பந்தப்படுத்தி ஒரு கொச்சத்தனமான ஒரு வார்த்தையை எந்த தாய்மாராவது ஏத்துக்கொள்ள முடியும். நல்ல வயிற்றில் பிறக்கக்கூடிய எந்த மனிதர்களும் இதை ஏத்துக்கொள்ள முடியாது அவருடைய விமர்சனத்தை. அது தொடர்ந்து எடப்பாடி என்ற ஒரு ஊரை வந்து தொடர்ந்து டெட்பாடி டெட்பாடினா அந்த ஊர்ல இருக்கவன் பூரா டெட்பாடியா? இவருக்கும் முதலமைச்சரை நீ விமர்சனம் பண்ணணும்ன்றக்காடி ஒரு ஊரவே விமர்சனம் பண்றது. தவறு போனாரு, ஊர்ந்து போனாரு. ஏன் உங்க தாத்தா வந்து இந்திரா காந்தி காலில் உழுகலையா? இல்ல நான் ஸ்டாலினோட உதயநிதி ஸ்டாலினோட அவங்க தாத்தா கலைஞர் இந்திரா காந்தி அப்படி ஒரு சம்பவம் எங்கும் நடக்கல சார். அந்த வீடியோவே தவறானது, அப்படி ஒரு சம்பவம் எல்லாம் நடக்கல. நீங்க இல்ல அந்த வீடியோவில் இருக்கிறது அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அல்ல அப்படின்றதுக்கு திமுகவும் அதை வந்து பகிரங்கமா அதை வந்து இது பண்ணாங்க, எதிர்த்தாங்க. இந்த மாதிரி வீடியோ அன்னைக்கு விடுங்க சார், இன்னைக்கு ஸ்டாலின் காலில் விழுகுறாங்களே சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வீட்டுல போய் நிக்கிறாங்களே, ஆறு கே கே எஸ்எஸ்ஆர்ல இருந்து துறைமுருகன்ல இருந்து நேருல இருந்து ஒரு பொன்முடியில இருந்து உதயநிதி ஸ்டாலின் வீட்டுல போய் நிக்கிறாங்களே ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு, இது சுயமரியாதை இயக்கமா? ஆசீர்வாதம் யாரு போய் வாங்கணும் சார்? சார் அதான் காலம், நீங்களே சொன்னதே, காலம் மாறுகிறது. ஒரு திராவிட இயக்கமே பரிணாம வளர்ச்சிக்கு மாற்றிக்கொண்டது அதிமுக. இன்னைக்கு வந்து அவங்க வந்து தேசியத்தை விரும்புகிறார்கள்னு சொல்றீங்கல்ல, ஒரு பரிணாமம் தான். அடுத்த கட்ட தலைவரை நோக்கி கூட போறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, சந்தோஷம். பரிணாமத்துல வந்து அப்பே மகனாவும் மகன் அப்பனாவும் மாற முடியாதுல்ல மாதேஷ். ஒரு பேர வயசுல இருக்க வேண்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா ஏதாவது பழிக்குமா? முதல்ல ஒரு ஒரு ஆன்மீக ரீதியாவே வச்சுக்கிருவான். அவனுக்கு என்ன தெரியும் அந்த தம்பிக்கு? இல்ல அவனுக்கு அவன் போய் ஆசீர்வாதம் வாங்க போய் நிக்கிறாங்க அவங்க வீட்டுல. தேசி திருமாறன் ஏன் வருத்தப்படுறீங்க? அது அந்த கட்சி தலைவர்கள், திமுகவின் மூத்த தலைவர்கள், அவங்க அவங்களுடைய உரிமை சார் அது. ஒவ்வொரு அது சரி, அது சரி மாதேஷ், அவங்க சுயமரியாதை இயக்கன்னு அவங்க சொல்லாம இருந்திருந்தா அது அவங்களோட உரிமை. நாங்க சுயமரியாதை இயக்கம், நாங்க சுயமரியாதையா வாழ்ந்து வந்தவங்க. நாங்க வந்து எந்த ஒரு இதுக்கு யாருக்கும் அடிபணியாம நாட்டின் சுயமரியாதைக்காண்டி வாழக்கூடிய ஒரு இயக்கத்துல இந்த மாதிரி நடக்கிறப்பதான் நான் திருமாறன் கேள்வி கேட்கிறேன். இல்லைன்னா நான் ஏன் கேட்க போறேன்? எனக்கு என்ன வந்திருக்கு? அவர் தந்தை ஒரு இடத்துல பேசியிருக்காரு கிராம சபை கூட்டத்துல. என்னங்க ஒரு ஒரு கேருங்க, ஒரு மனதில் ஒரு மனுஷனுடைய மனசுல என்ன இருக்கோ அதுதான் வார்த்தையா வெளிப்படும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு மனுஷனுடைய வக்கர புத்தி நாக்குல வெளிவரும், வாயில வெளிவரும். அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு மனிதன் எப்படி வாழ்றான் அப்படின்றதுதான். இப்ப நேத்துக்கு ஒரு பையன் இந்த கரூர்லயோ ஏதோ ஒரு இடத்துல எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் கடிச்சிருக்கான் ரோட்ல போறவன்லாம். ஏன்னா மனசுக்குள்ள ஒரு வக்கரம், கடிக்கணும்ன்ற ஒரு வக்கரம். அதே மாதிரிதான் ஸ்டாலின் ஒரு கிராம சபை கூட்டத்துல பேசுறாரு. உண்மையை சொல்லவா, நான் சத்தியமா சொல்றேன் அப்படின்றாரு. நம்ம என்னமோ சொல்ல போறாரு நினைச்சா உங்களை பூரா பாத்துக்கிட்டே இருக்கணும் போல ஆசையா இருக்குன்றார். நீங்க நல்லா அண்டர்லைன் பண்ணி பாக்கலாம் சார். ஒரு தலைவன் தொண்டர்களை பார்த்து உற்சாகத்துல, அதே போல மக்கள் அலையை பார்த்து ஒரு உற்சாகத்துல உங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருப்பது போல இருக்கணும் அப்படின்னு சொல்றது நீங்க சார் தவறா எடுத்துக்கிறீங்க மாதேஷ். நீங்க சொல்றீங்க, அதுக்கு நான் இப்ப ரிப்பீட் பண்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஆசையா இருக்குன்றாரு. ஆசைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ஆசையா? உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எங்க அக்கா மாதிரி இருக்கீங்க, என் தங்கச்சி மாதிரி இருக்கீங்க, என் தாய்மா இருக்கீங்க. உங்களை பாக்கணும் போல இருக்கு. உங்களை பார்க்க எனக்கு அன்பா இருக்கு, மனசெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்குன்றது வந்து மனிதநேயம் உள்ள பேசக்கூடிய ஒரு மனுஷன். உங்களை பார்த்தாலே எனக்கு ஆசையா இருக்குன்றது, உங்க முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுதுன்னு சொல்றது வக்கரம். இருங்க, அது வக்கரம் இல்ல, நான் பேசி முடிச்சுக்கிறேன். அது வக்கரத்தின் உச்சம். அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா
உங்க ஒரு கல்லுல பல மாங்காய் அடிச்சிட்டேன்றாரு. மாங்கான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கடந்து போயிட்டா பிரச்சனை இல்லை மாதேஷ். அவர்கிட்ட எடுத்து என்ன சொல்றாருன்னா, நீங்க மாங்கானா தப்பா நினைச்சுக்கிறாதீங்க அப்படின்றாரு. இது எதை குறிக்குது? ஒரு பெண் இடத்துல போய் மாங்கான்னு சொன்னா என்ன, இங்க தென் தமிழ்நாட்டுல இருக்கவனுக்கெல்லாம் மாங்கானா என்னன்னு தெரியும். இவரு அதுல அந்த இவ்வளவு பெரிய வக்கர புத்தியோட ஒரு தாய்மார்கள் மத்தியில இவர் பேசுறாருன்னா, அப்புறம் அவரோட பையன் எப்படி பேசுவாரு? அவர் பேச எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கிறாங்கன்னு சொல்றீங்க? கே சி திருமாரன்ஜியுடைய பார்வையை மாத்தணுமா? அவரு அவரு அவருக்கு தெரியாத அர்த்தத்தில் கூட சொல்லியிருக்காரு. அது எது தெரியாத அர்த்தம் இல்ல மாதே, எது தெரியாத அர்த்தம்? அந்த மாங்கான்றது வந்து தெரியாது அவருக்கு. ஏங்க அவர் எப்படி பாரம்பரியம், யார் யார் வீட்டுல எல்லாம் போய் கடைன்னு சொல்லிட்டு வந்த குடும்பம், அந்த குடும்பம் இவங்க முன்னோர்களுடைய வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? அவங்களுக்கு அர்த்தம் தெரியாதா? ஏன் சார் தனிநபர் தாக்குதல்ல போறீங்க? அவர் வந்து தனிநபர் தாக்குதல்ல, கண்ணதாசன் எழுதுன புத்தகத்தை எழுதுனது தனிநபர் புத்தகமா? கண்ணதாசன் எழுதுன புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க, அது வந்து பொது வழியில வந்தது தானே? அதை தானே நான் உங்ககிட்ட சொல்றேன், நானா உனது கற்பனை பண்ணி சொல்லலையே. சரி இல்ல சார், ஒரு கூட்டத்தை பார்த்த உற்சாகத்தில் அப்படி பேசியிருக்காருன்னு ஏங்க கூட்டத்தை பார்த்து, ஏங்க நானும் ஏங்க இருங்க, ஒரு கூட்டத்தை பார்த்து இளவு வீட்டுல தான் கூட்டம் இருக்கு, அப்படியே போய் எல்லாத்தையும் கூட்டத்தை பார்த்த உற்சாகத்துல கக்க கக்கன்னு சிரிக்க முடியுமா? என்ன மாதிரி இது பேச்சு? கூட்டத்தை பார்த்த உற்சாகத்தனம்னா ஒரு தலைமை பண்புல இருக்கவரு, அவர் எப்படி பேசணும், தாய்மார்கிட்ட போய் நிக்கிறப்ப எப்படி பேசணும், உண்மையை சொல்லவா, என் மனசுல இருக்கத சொல்லவா? உன் மனசுல இருக்கிறது தானே வெளியே சொல்ற, உங்களை பார்த்தாலே எனக்கு ஆசையா இருக்குன்ற, இது எவ்வளவு பெரிய ஒரு வக்கரத்தின் உத்தம? ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆண்கள் இருக்காங்க சார், அவர் போய் சபையில இப்படி பேசுறதா உங்களுடைய இத்தனை? இது அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு? இது என்ன கிராம சபை கூட்டமா என்ன? என்ன அந்த புறமா? இது ஒரு இன்கம்ப்ளீட் வேர்டு, அது வந்து ஒரு முழுமையான அக்கா தங்கச்சின்னு அவர் சொல்லாம விட்ட வேர்டை நீங்க எடுத்து வச்சுட்டு நீங்க அதை வந்து பிரச்சனைக்குரிய பொருளா கொண்டு போறீங்க மாதேஷ். நீங்க வந்து நீங்க நாங்க வந்து நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே பிறந்த நக்கீரர் பிறந்த பூமியில வாழ்றவங்க தமிழ நாங்க தமிழுக்கு சொந்தக்காரங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, அது தமிழ் சங்க மதித்த தமிழ்ல தமிழ்நாட்டுல மதுரையில நாங்க வாழ்றோம். அதனால வந்து எங்களுக்கு எல்லா இதுக்கும் அர்த்தம் தெரியும். ஏன்னா இப்ப எங்க நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்களுடைய நாட்டுல தமிழ்நாட்டுல 250 மேலான தனி மொழியே இருக்கு. எங்க கிட்ட இருந்து எந்த மொழிக்காரன எந்த விஷயத்திலும் பேசினாலும் மாட்டிக்கிடுவாங்க. ஏங்க அவங்களுடைய மாதர் சங்கம், அவங்களுடைய நம்ம ஒரு அம்மா இருக்குமே, இந்த எங்க உசலம்பிடிக்கார அம்மா வள்ளி, அந்த அம்மா, அப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு மனநல மருத்துவர், அவங்களே இதை கண்டிச்சிருக்காங்களே. இதெல்லாம் வந்து தப்பு, உங்க பேசுறதெல்லாம் தப்பு. பெண்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க, அப்பா பேசுறாங்க. இல்ல இதே இப்ப சமீபத்தில் நடந்த சம்பவத்துக்கு பெரிய கண்டனத்தை திரு தினகரன் அவர்களும் கண்டிக்கல, நீங்களும் கண்டிக்கல. சமீபத்துல கங்கை நீர் கிடைக்கலன்னா சாக்கடை ஜலமாவது அப்படின்னு சொல்லி சசிகலாவை ஒப்பிட்டு பேசுறார் குருமூர்த்தி. அங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறீர்கள். ஸ்டாலின் எங்கேயோ பேசினத அது குறிப்பிட்டு உங்களையெல்லாம் குறிப்பிட்டு பேசின மாதிரி நீங்க கோபப்படுறீங்க, ஆவேசப்படுறீங்க. ஒரு விஷயம், நான் டாக்டர் குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியதை நாங்க எந்த இடத்துலயும் வந்து என்கரேஜ் பண்ணல. அத வந்து நாங்க எங்க எந்த இடத்துல எங்க கண்டனத்தை பதிவு பண்ணணும். வர்ற இதே கோபம், ஸ்டாலினுக்கு வர்ற கோபம், உங்க கோபம் குருமூர்த்தி அவர்களுக்கு வரலையன்றதுதான் இப்ப இயல்பா இந்த நேர்கள் பார்க்கக்கூடிய நேர்களே இந்த கேள்வி கேட்கணும். மாதேஷ், நான் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தியோட கட்சியிலயோ அவர் பாஜக காரரோ கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, அவர் ஒரு ஆடிட்டர். அவர் வந்து பாரதிய ஜனதா சுதேசி இயக்கத்துல இருக்காரு. அவர் வந்து பாஜகவுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லாத ஒரு மனிதர். அவர் வந்து ஒரு கண்டனத்தை, ஒரு அம்மாவை வந்து சின்னம்மாவை வந்து கடுமையான வார்த்தையில சொல்லியிருக்காரு. அன்னைக்கு இரவே நான் பதிவு, அவர் இடத்துலயே நான் போன் தொலைபேசியில பேசி என்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கேன். முக்கியமா அந்த அந்த வார்த்தைக்கு நான் யூடியூப்ல பேசியிருக்கேன், இது வந்து இவர் பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி. உங்க சேனல்ல வரல, ஸ்டாலின் பேசியது வக்கிரம் வன்மம்னா குருமூர்த்தி பேசிய வார்த்தைக்கு அந்த மாதிரி சிலர் சொன்னாங்க, கண்டிச்சாங்க. அந்த வார்த்தையை திரு இவரு திருமாரஞ்சி பயன்படுத்த மாட்டேன்றீங்களே, நான் எதிர்பார்க்கல. உங்களுடைய கோபம் இந்த பக்கம் இல்லையே, இந்த பக்கம் தான் இல்ல. இல்ல அவர் என்ன சொன்னாருன்றது சொல்லிறேன். பாஜகவுக்கு நெருக்கமானவர்ன்றதுனால இந்த அமைதியா திரு கேசி திரு? இல்ல 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 மதேஷ், நான் நல்லா கேட்டுக்கங்க. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ராஜீவ்காந்தி போபஸ் ஊழல்ல வந்து ராஜீவ்காந்தியை வீழ்த்துறதுக்காண்டி நாங்க ஒரு யுத்தியை கையாண்டோம், ஒரு சாமியாருடைய உதவியை தேர்வுபட்டுச்சு. அருண்சோரி சந்திராசாமியை சொன்னதாக அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அந்த வரலாறு சொல்றாரு, அந்த அந்த நிகழ்வை இந்த இடத்துல சொன்னாரு. இருந்தாலும் அந்த நிகழ்வை இந்த இடத்துல சொன்னது வந்து கண்டிக்கத்தக்கது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நான் யார் வீட்லயும் போய் நான் கஞ்சி நிக்க போறது இல்ல. அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க கூடாது, ஆனா அவருக்கு பாஜக சாயை நீங்க பூசக்கூடாது. அவருக்கு பாஜக என்ன சம்பந்தம் இருக்கு?
இருக்கிற கூட்டணி வெற்றி பெற வேண்டும் சொல்றாரு சார் திரு குருமூர்த்தி. அவருக்கு பாஜக சாயம் பூச வேண்டாம், பூசவெல்லாம் தேவையில்ல, அவரே பாஜகவுக்கு நெருக்கமானவர்னு அவரே சொல்றாரு சார். சார், பாபர் மசூதி இடிச்சதற்கு யார் சார் வந்து தலையங்க போட்டது? பாபர் மசூதி இடிச்சதுக்கு வந்து கருப்பு தான் என்ன சொல்லி துக்களக்கில் தலையங்கம் போட்டது யாரு? இதே துக்களக் ஆசிரியர் தானே, சோ தானே, அதே இது ஆசிரியர் அந்த இவரும் தானே. இவங்களுக்கு எப்படி நீங்க வந்து பாஜக நீங்க வந்து முஸ்லீம் இந்துன்னு உங்களை காட்டுங்க? பத்திரிகைக்காரங்க சார், ஆயிரத்தை பேசுவாங்க. இதே அவர் இபிஎஸ்சி ஓபிஎஸ்சி அவர் பேசாததா? அவர் வந்து பேசுறாரு. அவர் வந்து பேசுறது வந்து அவர் படிச்ச இதுக்கு அவருடைய தன்மைக்கு இது அழகு இல்லை. அது அவர் இதை பாக்குறப்ப கூட அவர் தெரிஞ்சுக்கிறட்டும், இது வந்து அழகு இல்லை. ஒரு மனிதரனை வந்து ஒரு ஆளுகளை ஒரு சக மனிதரை பேசையில தலக்கணத்தோட பேசக்கூடாது. யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசணும் சார். அது வந்து அது அவருக்கு தெரியணும். அதுக்கு நாங்க என் கண்டனத்தை நான் அவர்கிட்ட நான் பதிவு பண்ணிருக்கேன். நான் வந்து யாரையும் வந்து இதுபடுறதெல்லாம் எங்களுக்கு வேலை கிடையாது. ஒரு புள்ளியில நீங்க எல்லாமே இணையறீங்க, திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற புள்ளியில நீங்க எல்லாமே இணையறீங்க, சரியா சார்? காடு தங்க வருங்க ஒரு விஷயம், நாடு பத்தி எறிகிறப்ப எல்லாம் ஊரே சேர்ந்துதான் சார் அனைத்து அணைகணுமே தவிர, எல்லாரும் வந்து அந்த இடத்துலதான் தீ பிடிக்குது, அவை ஊர்ல தீ பிடிக்கல, இல்ல அங்க பிடிக்கிற தீ எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடும்ன்றக்காண்டி நம்ம எல்லாம் சேர்ந்துதான் தண்ணி ஊத்தி அமர்த்த வேண்டியிருக்கு. பத்து வருஷமா ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி திமுக, அந்த கட்சியால தீ பத்தி எரியுதுன்றீங்க, அதை மக்கள் புரிந்துப்பாங்க. நான் அடுத்த இல்ல 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 இல்லம்மா, அதே சரிங்க. பத்து வருஷமா பசியில இருக்கக்கூடிய ஒரு விலங்கு திறந்து விட்டு அது என்ன நடக்கும்? தமிழ்நாட்டு மக்கள்ல அடிச்சு சாப்பிடுமா சாப்பிடாதா? பதவி வெறின்ற ஒரு வெறி அவங்க மனசுல தெரிஞ்சிருச்சு. அவர் பையன் பேசுறாரு, அவர் பையன் என்ன பேசுறாரு, அஞ்சு மாசம் நாங்க வந்துருவோம், போலீஸ் ஆபீசர்லாம் நாங்க விட மாட்டோம்ன்றாரு, நான் யாரையும் விட மாட்டேன் நான் பாத்துக்கிறோம்ன்றாரு. ஏன் நாங்க ஆட்சிக்கு வந்தா நீ எல்லாம் அது இவரு நம்ம ஸ்டாலின் சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எடப்பாடி நீங்க வந்து எங்களுக்கு இப்படி பிரச்சனை பண்ணா தமிழ்நாட்டுல எங்கேயுமே நீ கூட்டம் போட முடியாது. இதுதான் இவங்க ஒரிஜினலு, நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல எடப்பாடி எங்கேயும் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு நாட்டினுடைய முதல்வர். அதே போல நேற்றைக்கு கூட தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் வீதியில் நடமாட முடியாது எங்களை சீண்டினால் அப்படின்னு எல்லாம் அவரும் சொல்லியிருக்காரு சார். யாரா இருந்தாலும் அரசியல் நாகரிகத்தோட பேச பழகணும். இது வந்து நாங்க ஆயிரத்தை பேசலாம், திமுக என்ற அவங்க பொறுப்புல இருக்கவங்க பார்த்து பேச, அவர் ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் முதலமைச்சர், அவங்க எப்பயுமே நிதானம் வேணும்ன்றேன். அதிமுக என்பது எஃகு கோட்டை, அதை மோத நினைத்தால் உங்கள் மண்டை உடையும், ஸ்டாலின் மண்டை உடையணும் நேற்றைக்கு தமிழக முதலமைச்சரும் பேசியிருக்காரு. நான் உங்களுக்கு அது பேசதான் செய்வாங்க சார், அது அவங்களுடைய கட்சியை பத்தி பெருமையா பேசதான் செய்வாங்க. இதுக்கு நம்ம என்ன, நான் அந்த கட்சிக்காரன் கிடையாது.